விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கியினுடைய சேர்க்கை சர்வநாசம் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் சங்கிகள் கூட எவனெல்லாம் சேர்ந்தானோ அவனெல்லாம் இன்றைக்கு மக்கள் முன்பு அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். குட்டு வாங்கி அவர்கள் உடைந்து அவருடைய மானம் இழந்து மரியாதை இழந்து இன்றைக்கு செல்லாக்காசாகி விட்டார்கள். தமிழகத்துல அப்படிதான் அதிமுக மேல கையை வச்சானுங்க. அதிமுக ரெண்டா உடஞ்சது மூணா உடஞ்சது அதிமுக சில்லு சில்லாகி அவர்கள் அடிமைகள் டயர் நக்கிகள்ன்ற பிம்பத்தை தமிழகத்துல கட்டமைச்சாங்க. ஒரு கட்டத்துல அதிமுகவையே அழித்து அந்த இடத்தை தான் அபகரித்துக் கொள்வதற்கு பாஜக முயற்சி பண்ணனது. ஒரு வழியா எடப்பாடி சுதாரிச்சதன் விளைவு இன்றைக்கு அதிமுக தப்பி இருக்குது. இந்தியா முழுவதும் பல கட்சிகளை ஒன்று சேர்ந்து பல கட்சிகள் கூட இவனுங்க சேர்ந்து எதிர்கட்சி எதிர்க்கிற மாதிரி எவன் கூட சேர்ந்தானோ அந்த கட்சியே அழித்து அந்த கட்சி நிர்வாகிகளை தன் பக்கம் இழுத்து அந்த கட்சியே அபகரித்துக் கொள்ளக்கூடிய பல விஷயங்களை நம்ம இந்தியா முழுவதும் பார்த்திருக்கோம். இந்த பிஜேபி அத்தகைய இழிநிலையான செயலை எவ்வளவு நாளும் செய்யும். இன்றைக்கு அவரை பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றதை விட பாலியல் ஜல்சா கட்சின்னு சொன்னாக்க பொருந்தும். அதற்கு ஏற்ற மாதிரிதான் தொடர்ச்சியாக ஆடியோக்கள் வீடியோக்கள் ஆபாச ஆடியோக்கள் ஆபாசோ வீடியோக்கள் சொல்லிட்டு இந்த இப்படி ஒரு கட்சி தமிழகத்துல இது வரைக்குமே நடந்தது கிடையாது. இவ்வளவு ஆபாச குற்றச்சாட்டுகள் இவ்வளவு ஆபாச ஆடியோ வீடியோ குற்றச்சாட்டுகள் அந்த அளவுக்கு வந்ததே கிடையாது. அதுவும் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அவன் கட்சிக்காரனுடைய ஆடியோ வீடியோவை வெளியிட்டு அவர்கள் கட்சிக்காரரை காலி பண்ண வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப கேடி ராவெல்லாம் பார்த்தாக்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா அப்படியே அப்பட்டமா தெரியும் இது வந்து ஹனி ட்ராப் அப்படின்னு நல்லா தெரியுது. ஒரு பெண்ணை அவர்கள் வந்து பயன்படுத்தி வேணும்னு ரெக்கார்ட் பண்ணி அவரை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டெல்லியில தமிழகத்திலிருந்து டெல்லியில ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்தவர் கேடி ராகவன் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விவாதங்கள்ல கலந்து கொண்டு ஒரு வலுவான கருத்துக்களை எடுத்து வைப்பவர். அவரை காலி பண்ணணும்னு அண்ணாமலை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அழகா கேடி ராகவனை காலி பண்ணிட்டாரு. கேசவ விநாயகத்தினுடைய வீடியோக்கள்லாம் இருக்கதா சொல்லப்படுகிறது. சூர்ய டேசியினுடைய ஆடியோ வீடியோக்கள் எல்லாம் வெளியானது. அப்போ இந்த பாலியல் ஜல்சா கட்சி என்ன பண்ணுதுனாக்க தமிழகம் முழுவதும் என்றைக்கு இவர்கள் வந்து தலைமை பொறுப்பை ஏத்தாரோ அண்ணாமலை அன்னையிலிருந்து தொடர்ச்சியாக ஆபாச குற்றச்சாட்டுகள் வேற கட்சி மேல வரல பிஜேபி மேலே வந்தது. அதை வெளிவிட்டதை இவனுக்கு தான் அதை உருவாக்குனதும் இவனுக்கு தான். அப்ப கட்சியின் பேரு நாரி போய் கிடக்குது தமிழக அளவுல. இப்போ ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாருனாக்க அவருக்கு அவர் கட்சி சார்ந்த ஒரு பாலியல் புகார் வருதுனாக்க அவர் என்ன பண்ணுவாரு வெளியில தெரிஞ்சாக்க கட்சியோட பேர் கிட்டிடும் கட்சியோட மானம் போயிடும். அதனால உள்ளுக்குள்ளே இருவரும் அழைத்து வைத்து ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி இவரை கண்டித்து அந்த மாதிரி விடுவாங்க. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருனாக்க அது ஓப்பனா நீ வெளியே விடுந்து மத டிரவச்சிருந்த சொல்லி அவர் கே டி ராகவன் வீடியோவை வெளியிட்டு கே டி ராகவனுடைய அரசியலே இன்னைக்கு அஸ்தமானம் ஆயிடுச்சு. அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஆள் நொந்து போயிட்டாரு ஆளை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரிதான் இந்த ஆதீனம் தருமபுர ஆதீனம் இருக்கார்ல ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி சுவாமிகள் அவரு இந்த சங்கிகள் கூட கூடிட்டு பட்டின பிரவேசம் பிரச்சனையின் போது சங்கிகள் கூட கூட்டு வச்சு என்னைக்கு சங்கிகளுடைய ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எடுத்தாரோ அன்னைக்கே அவருடைய அழிவு ஆர்வம் ஆயிடுச்சு. சங்கிகள் கடைசியில ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்ச மாதிரி இந்த சங்கி பயல்கள் தருமபுரி ஆதீனத்துக்கே கேமரா வச்சிட்டானுங்க. அவருடைய ஆபாச வீடியோக்கள் ஆபாச ஆடியோக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இருக்கலாம் ஏன்னா அவனுங்க விஷயம் அந்த மாதிரி பண்ற ஆளுங்க தான் அவனுங்க. அவனுங்க என்னைக்கே அந்த தருமபுரி ஆதீனம் மரத்துக்குள்ள கால் வச்சானுங்களோ அன்னைக்கே அவருடைய புகழ் மங்க ஆரம்பித்து விட்டது அவருடைய அழிவு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மடங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ஆதீனங்கள் மடங்கள் சொல்லக்கூடாது ஆதீனங்கள் தமிழகம் முழுவதும் நிறைய ஆதீனங்கள் இருக்குது. இந்த ஆதீனங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பனியத்துக்கு எதிராக சைவ மதமான சிவத் மதத்தை பாதுகாப்பதற்கு தமிழை பாதுகாப்பதற்கு குறிப்பா தமிழை பாதுகாப்பதற்கு தான் இந்த ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப கூட இதே தருமபுரி ஆதீனம் ஆதீனத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு ஆலயத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த செப்பு பட்டத்தில் எழுதப்பட்ட தேவாரமும் திருவாசகமும் நிறைய கிடைச்சது. நிறைய செய்தித்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. தேவாரமும் திருவாசகமும் செப்பு பட்டயத்துல எழுதி அது பூமி கடையில புதைந்து கிடந்து அதை வந்து தோண்டி எடுத்தாங்க. அப்ப ஆதீனங்கள் தமிழை வளர்த்திருக்கிறது. ஆதீனங்கள் நிறைய தமிழ் புத்தகங்களை சுவாமி அந்த பக்தி பாடல்களுடைய தமிழ் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. நிறைய ஆவணங்களை ஆதீனங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறது. அப்போ சிவ மதத்தை பாதுகாக்க சைவம் அதாவது சைவ மதத்தை பாதுகாக்க தமிழை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதுதான். யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க சங்கிகளிடமிருந்து பார்ப்பனியத்திடமிருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்டதான் இந்த ஆதீனங்கள். காலப்போக்குல இந்த ஆதீனங்கள் அதையே மறந்துட்டு பார்ப்பனர்களுடன் கரங்கூக்க ஆரம்பித்து விட்டார்கள். பார்ப்பனியம் பரவுவதற்கு எப்படி பார்ப்பனியம் பரவுவதற்கு விஷ்ணு மதம் பரவுவதற்கு மிக தடையாக மிக பெரும் தடையாக இருந்தவர்கள் இந்த ஆதீனங்கள். ஏன்னா இவர்கள் சிவ மதத்தை சார்ந்தவர்கள். லிங்க புராணத்துல விஷ்ணுவை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவன்
சிவலோக பதவி அடைவதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லுது. அப்ப சிவமதத்தை பாதுகாக்கவும் தமிழை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்ட ஆதீனங்கள் காலப்போக்கில் பார்ப்பனியத்துடன் கரைந்து போக ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்துல வந்து திராவிட கட்சிகளோடும் கம்யூனிஸ்டுகளோடும் ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்த ஆதீனங்கள், ஒரு சுமூகமான உறவை கொண்டிருந்த ஆதீனங்கள், ஒரு எதிர்கருத்து எதிர் நிலைப்பாடை எடுக்காமல் இருந்த ஆதீனங்கள், ஏன்னா அவர்களும் தமிழர்கள் இவர்களும் தமிழர்கள், அந்த நிலையில் இருந்தவர்கள் என்றைக்கு பிஜேபி மத்தியில் ஆட்சியில் வந்ததோ, ஒன்றிய ஆட்சியை கைப்பற்றியதோ அன்றிலிருந்து இந்து மதம் என்ற ஒற்றை குடைக்குள் தங்களுடைய சைவ மத அடையாளங்களை இவர்களே ஒழிக்க பார்த்துவிட்டு அதை இந்து மதம் என்ற பெயருக்குள் கொண்டு வந்து அதை ஒரு இழிநிலையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை இந்த ஆதீனங்களும் மடங்களும் செய்ய ஆரம்பிச்சது. அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த பட்டின பிரவேசம் பிரச்சனையாகவும் வந்தது. அதை பிஜேபி கையில் எடுத்து நானே அந்த தேரை தூக்கிட்டு போவேன், நானே அந்த பல்லக்கு தூக்கிட்டு போவேன்னு பிஜேபி தலைவர் அண்ணாமலை எல்லாம் சொன்னாரு. அப்படி நேரம் ஒரு பாடி ஃபிளாட்டா போய் காலில் விழுந்தாரு. தருமபுரி ஆதித்தனுடைய கால்களில் விழுந்தாரு, கையெடுத்து கும்பிட்டாரு, குனிந்து மரியாதையை பெற்றுக்கொண்டாரு. ஆனா கடைசியில கேமராவை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாரு. அப்படிதான் நாம சொல்லணும். அப்போ அந்த பல்லக்கு விஷயத்த மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்ற முடியாமல் தருமபுரி ஆதீனம் அவர்கள் செய்திருக்க வேண்டும். காலம் வந்து மாறிட்டு இருக்கு, நாமளும் மாறணும். சக மனிதனை அடிமையை போட்டு நடத்தக்கூடாது, நானும் ஒரு மனிதன் தான், நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவை அன்றைக்கு தருமபுரி ஆதீனம் எடுத்திருந்தாருனாக்க மிகப்பெரிய சர்ச்சை நிறுத்தப்பட்டிருக்கும், மிகப்பெரிய பிரச்சனை நிறுத்தப்பட்டிருக்கும், அவர் மீதான ஒரு நன் மதிப்பு நன் மரியாதை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த சங்கிகள் கூட சேர்ந்து நான் பல்லக்கெல்லாம் போவேன்னு அவர் அடம்பிடித்ததன் விளைவு, அவரு மக்கள் எல்லாம் பேசுவாங்கல்ல, ஏன்டா எந்த காலத்துல இருக்கீங்க, இன்னும் மனுஷன தோல்ல சுமக்கணும்னு இருக்கீங்க, அந்த விழிப்புணர்வு தமிழ் மக்கள் வந்துருச்சு. அப்ப தருமபுரி ஆதீனத்தின் மீது ஒரு சிறு காழ்ப்புணர்ச்சி இருந்தது, மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருந்தது, அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த பிஜேபி கும்பல் என்ன பண்ணுதுனாக்க, இவரு சுவாமி இருக்கிறார் இல்லைங்களா, மாசிலாமணி சுவாமிகள், இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறார், அவரு தான் வந்து அவருக்கு உதவியாளராகவும் அங்க இருக்கக்கூடிய மடத்தினுடைய நிர்வாக பொறுப்பையும் பார்த்து கொண்டிருப்பவர் அவருடைய தம்பி. அவருடைய பேரு விருத்தகிரி. அவருடைய எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால்ல ஒரு கால் வருது. அந்த வாட்ஸ்அப் காலை என்ன சொல்றாங்கன்னாக்க, அந்த காலை பண்ணது யாருன்னாக்க, ஆடுதுறையைச் சேர்ந்த வினோத் விக்னேஷ், இவங்க ரெண்டு பேருமே பாஜகவினுடைய நிர்வாகிகள். இவர்கள் இருவருமே அவருக்கு கால் பண்ணி, என்கிட்ட ஆதீனத்தினுடைய யாரு அந்த மாசிலாமணி சுவாமிகள் இருக்காருங்களா, அவருடைய ஆபாச ஆடியோக்கள் இருக்கு, ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது, நீங்க கொஞ்சம் பணம் தரல அப்படின்னாக்க நாங்க அதை இணையதளத்துல விட்டுடுவோம், நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருவோம், செய்தி ஊடகங்கள்ல நாங்க அனுப்பி விட்டுடுவோம், அப்போ உங்களுக்கு மரத்தனுடைய மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. இவர்களும் கொஞ்சம் பணத்தை கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தாக்க அந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரம்னு ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் வந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில போட்டி போடுறதா இருக்கிறாரு. அந்த இதுல போட்டி போடுன்ற முனைப்புல நிறைய பணம் செலவாகும் இல்ல, பிரச்சாரத்துக்கு தேவை, சீட்டு வாங்க பணம் தேவை, அப்படி இருக்கும்போது அந்த மாவட்ட தலைவர் அகோரம் என்ன பண்றாரு, இவர்கள்ட்ட இந்த ஆபாச ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது வந்து அவருக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்றாருனாக்க, சரி இதை வச்சு ஏன் நம்ம மரத்துக்கிட்ட பணம் வாங்கக்கூடாது, ஆதீனத்துக்கிட்ட ஏன் பணம் வாங்கக்கூடாதுன்ற முடிவுக்கு அவர் வராரு. ஏன்னாக்க ஆதீனங்கள்கிட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நிலங்கள் இருக்கிறது, பல கட்டிடங்கள் இருக்கிறது, அவர்கள் கட்டுப்பாட்டில் பல கோவில்கள் இருக்கிறது. அப்போ கோடிக்கணக்கான பல ஆயிரக்கோடி கணக்கான பணம் அந்த மடங்கள் ஆதீனங்கள்கிட்ட குவிஞ்சு கிடக்குது. அதனால 20 கோடின்றது பெரிய விஷயமா இருக்காது, ஏன்னா மரத்தினுடைய மானத்தை பாதுகாக்க இவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் என்று நினைத்து கொண்ட அந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் என்ன பண்றாருனாக்க, இந்த விக்னேஷ் வினோத் இவர்களை வைத்து அவரை மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் கூட அதே பாஜக நிர்வாகியான ஒரு ரவுடி பைய ஒருத்தன் இருக்கிறான், திருவெங்காடு பகுதியை சார்ந்த விக்னேஷ் அப்படின்ற ஒரு ரவுடி அந்த பிஜேபியில இருக்கிறான். அப்ப இவங்க என்ன பண்றானுங்கன்னாக்க, நேர்ல போயிட்டு விருத்தகிரியை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மிரட்டுறானுங்க, நீங்க பணம் தரலனாக்க மரத்துல இருக்கிறவங்களை நாங்க கொலை பண்ணிடுவோம், இந்த ஆடியோ ஆபாச ஆடியோ வீடியோக்களை நாங்க வெளியிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மூன்று பேரும் அந்த பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அகோரம் அவர்களுடைய கட்டளையின் கீழ் இவர்கள் போய் மிரட்டுறாங்க. அப்புறம் 20 கோடிக்கிட்ட பணம் கேட்கிறாங்க. ஒரு கட்டத்துல பணம் கொடுத்துட்டு 20 கோடின்றது பெரிய தொகை, சின்ன தொகையை முதல்ல கேட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க, 20 கோடின்றது பெரிய தொகை. அதனால பயந்து போன அந்த விருத்தகிரி என்பவர் காவல்துறையிட்ட போய் புகார் அளிக்கிறாரு, இந்த மாதிரி பணம் கேட்டு மிரட்டுறாங்க, ஆதீனத்தினுடைய ஆபாச வீடியோ ஆடியோ இருக்குதுன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இன்னொரு முக்கியமான விஷயம், கலைமகள் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியினுடைய நிர்வாகி ஒருத்தவர் இருக்கிறாரு, அவரும் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட, அவர் பேரு கொடியரசு. இந்த மாதிரி ஒரு தனியார் பள்ளிகள் நிறைய இருக்குது தமிழகத்துல, அந்த தனியார் பள்ளிகள்ல RSS கும்பல்கள் உள்ள புகுந்து அங்க RSS கிளாஸ் நடக்கிறது, RSS பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி ஒரு ஆள் தான் இந்த கொடியரசு என்பவர், கலைமகள் பள்ளியினுடைய நிர்வாகி. இவரும் இவங்க கூட கூட்டு, இந்த ஆதீனத்தை மிரட்டப்படுறது இவங்களும் கூட்டு. அப்ப இவர்கள் மேல எல்லாரும் மேலையும், அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ஒருத்தர், அவரும் இவர்கள் கூட கூட்டு, மொத்தம் ஒரு 6 பேர். அந்த 6 பேரின் மீதும்
இந்த விருத்தகிரி இருக்கிறார் இல்லைங்களா, ஆதீனத்தினுடைய சகோதரர் விருத்தகிரி, அவர் வந்து காவல்துறையில வந்து புகார் மனு அளிக்கிறாரு. இந்த மாதிரி எங்களை குறை மிரட்டல் விடுக்கிறாங்க, எங்களுடைய ஆபாச ஆடியோ வீடியோக்களை வந்து வெளியிட்டு விடணும் மிரட்டுறாங்க அப்படின்னு உடனே இந்த விஷயம் நேரா ஸ்டாலின் கிட்ட போகுது, முதல்வர் ஸ்டாலின் கிட்ட போகுது. அவருக்கு ஏற்கனவே வந்து ஆதீனங்கள் முன்பு நல்ல தொடர்பில் இருந்தவர்கள் தான், திராவிட கட்சிகளோடு நல்ல தொடர்பில் இருந்தவர்கள் தான். இன்றைக்கு பாஜக உட்புகுந்தோடனே அவர்கள் பக்கம் சாய ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் நேரா ஸ்டாலின் கிட்ட போனோடனே அவருக்கு, முதல்வருக்கு அவருக்கு தெரியும், இந்த ஆதீனங்கள் தமிழை பாதுகாப்பதற்காகவும் சைவ மதத்தை பாதுகாக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. முன்ன நம்ம கிட்ட நட்பு ரீதியாக இருந்தவர்கள், நட்பு ரீதியாக மிக இணக்கமாக இருந்தவர்கள், அவர்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய உத்தரவின் பேரில் உடனடியாக காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி டக் டக்குன்னு அரெஸ்ட் பண்றாங்க. கொஞ்சம் கேப் போட்டிருந்தா கூட அந்த ஆடியோவும் வீடியோவும் ரிலீஸ் ஆகியிருந்தாக்க அந்த ஆதீனத்தினுடைய மானமே காற்றில் பறந்திருக்கும், அந்த ஆதீனத்தினுடைய மானமே காற்றில் பறந்திருக்கும். இந்த நித்யானந்தாவுடைய வீடியோ எப்படி உலகம் முழுவதும் சந்திச்சிருச்சதோ அந்த மாதிரி மதுரை அந்த தர்மபுரம் ஆதீனத்தினுடைய வீடியோ இந்த உலகம் முழுவதும் சந்திச்சிருச்சிருக்கும், அந்த ஆடியோ சந்திச்சிருச்சிருக்கும். அதை காப்பாற்றி இருக்கிறது இந்த திராவிட அரசு அப்படின்னு நாம சொல்லணும். அதை ஸ்டாலின் அரசு காப்பாற்றி இருக்கு, அந்த மானத்தை காப்பாற்றி இருக்கு. நாங்கள் இந்துக்களினுடைய பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி எத்தகைய இழிநிலையை செய்திருக்குது பாருங்க. இவர்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவலனா? ஏண்டா ஒரு சக இந்துக்கு இந்து மத தலைவர்களில் ஒருவராக, நாம வந்து சைவத்தினுடைய தலைவர்கள் தான் இந்த ஆதீனங்கள் அப்படின்னு நாம சொல்லலாம், இருந்தாலும் இவர்களுடைய பேச்சுக்கே சொல்லுவோம், இந்து மத தலைவர்களில் ஒருவராக அவர் இருக்கக்கூடிய ஆதீனங்களுக்கே இவர்கள் எவ்வளவு பெரிய இடையூறு ஏற்படுத்திருக்கிறாங்க, எப்படி ஒரு நயவஞ்சகத்தை ஏற்படுத்திருக்காங்க பாருங்க. அப்ப இவர்கள் தான் இந்து மதத்தினுடைய காவலர்களா? ஏன்னா அவ்வளவு பெரிய ஆதீனத்துக்கே அவ்வளவு பெரிய நிலைமைனா, இந்த சாதாரண இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தையும் செய்வதற்கு இவர்கள் துளியும் தயங்க மாட்டார்கள். தமிழக மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தருமபுரி ஆதீனத்தை இவங்க பிளான் பண்ணி இந்த வீடியோ ஆடியோ எடுத்து வச்சு அந்த மடத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனியம் அதனுடைய சதிதான் இது. ஏன்னா பார்ப்பனியத்தை ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் மிக வலுவாக எதிர்த்தது இந்த ஆதீனங்கள் தான். மத ரீதியாகவும் சரி, விவாதங்கள் செய்வது, தர்க்கங்கள் செய்வதன் மூலமாக அவர்களை கடுமையாக தடுத்து நிறுத்தியது இந்த ஆதீனங்கள் தான். கோவில்கள் சிவாலயங்கள் பாதுகாக்கப்பட்டது இந்த ஆதீனங்களால் தான், இல்லை என்றால் அதையும் அபகரித்திருப்பார்கள் இந்த பார்ப்பனியவங்கள். இன்றைக்கும் அவர்கள் தான் உள்ள இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஆலயத்தை அழிய விடாமல் பாதுகாத்ததில் இந்த ஆதீனங்களினுடைய பங்கும் பொறுப்பும் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ சக இந்துக்களின் மீது, இந்து மத தலைவர்களின் மீது இவர்கள் சேற்றை வாரி இறைக்கிறாங்கன்னா இவருடைய குணாதிசயங்கள் எப்படி, இந்த பாலியல் ஜல்சா கட்சியினுடைய ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் என்ன அப்படின்னு இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் இவர்களை உள்ளே விட்டுவிடக்கூடாது. தமிழகத்தில் இவங்க மலரும் மலரும்ன்றாங்கன்னா அந்த தாமரை, அந்த தாமரை மயிரில் கூட மலராது என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் இந்த தேர்தலில். அப்போ ஒவ்வொரு இந்துக்களும் புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலன் எவன் சொல்லிக்கிறானோ, நாங்கள் தான் இந்துக்களுக்கு அத்தாட்சி அப்படின்னு எவன் சொல்றானோ, நான் தான் இந்துக்களுக்கு ஆதரவாளன் அப்படின்னு எவன் சொல்றானோ, அவன்தான் மிகப்பெரிய அயோக்கியன் என்பதை இந்த சமூகம் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். தருமபுர ஆதீனம் பக்கத்தில் நாம நிற்போம். தமிழை வளர்க்க, சைவத்தை பாதுகாக்க, சிவமதத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஆதீனங்களை பாதுகாக்குவது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை, சைவர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமை. இந்து என்ற பெயர்களில் சைவத்தை அழிக்க பார்க்கிறார்கள், சிவாலயங்களை அழிக்க பார்க்கிறார்கள், அப்படிதான் நாம் எடுத்துக்கணும். இந்த தருமபுரியம் ஆதீனத்திற்கு எதிராக இவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கை என்பது அந்த ஆதீனத்தினுடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் அப்படி என்பதுதான். அது மட்டுமில்லாமல் இந்த குற்றவாளிகளின் பெயரை திரும்பவும் நான் சொல்றேன், ஏன்னா இந்த குற்றவாளிகள் யார் என்பது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குற்றவாளிகளின் பெயரை, அவர்கள் என்னென்ன பொறுப்புல இருக்காங்கன்னு திரும்பவும் நான் சொல்றேன், நல்லா மக்களை மைண்ட்ல ஏத்திக்கிங்க. கொடியரசு, இவர் வந்து கலைமகள் பள்ளியினுடைய நிர்வாகி கொடியரசு என்பவர். அப்புறம் வந்து ஆடுதுறை வினோத், இவர் வந்து பிஜேபி மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளராக இருக்கிறாரு தஞ்சை வடக்கு மாவட்டத்துக்கு. அப்புறம் விக்னேஷ், பிஜேபி மாவட்ட செயலாளர், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறாரு. மற்றும் சீனிவாஸ், பிஜேபி முன்னாள் மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர், தஞ்சை வடக்கு மாவட்டம் என அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லாம பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், அதுவும் அவரு கூட வந்து ஆதீன ஊழியர் செந்திலு, வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், பிரபாகரன், இப்படி ஒரு ஆறு பேரு ஒரு பிளான் பண்ணி பக்காவா எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாமே பிஜேபியினுடைய சங்கிகள், பிஜேபியினுடைய கைகூலிகள். மொத்தத்தை சொல்லணும்னா இவங்க பிஜேபி காரணங்க மொத்தமா கூட்டா சேர்ந்து தருமபுரம் ஆதீனத்தை, அவருடைய புகழை பிடிப்பதற்கு, அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு, அவரை மிரட்டி பணம் கேட்டு எலெக்ஷன்ல தேர்தல் செலவு பண்றதுக்காக அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை செல்வதற்கு நிதி வேண்டும்னு ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டாங்க. இப்ப இவர் வந்து நாடாளுமன்ற அந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நிக்கணும், அந்த தேர்தல் செலவுக்காக மீண்டும் 20 கோடி கேட்டு இப்போ
இவ்வளவு பெரிய சர்ச்சையே பிரச்சனை ஏற்படுத்திருக்காங்க. தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிஜேபி பாலியல் ஜல்சா கட்சி மனித குலத்திற்கே விரோதமானது என்பதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.